ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டென்த்து சயின்ஸ் நீ புக்கில் இருந்து புக் பஸ்டின் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தோம் ஸோ லெசன் நைன் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து லெசன் டன் ஓகே ஸோ பத்தாவது படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா டாபிக் வந்து வேதி வினைகளின் வகைகள் ஓகே இது வந்து பத்தாவது படம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கச்சு டூ ஜி ப்ளஸ் சிஎல் டு ஜி கியூஸ் தூ கஜிசியன் ஜி என்பது டேஸ் அதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு இது என்ன செயற்கை அப்படின்னு கேட்டுக்கோங்க இது வந்து செயற்கை வினை ஓகே செயற்கை வினை ஆன்சர் வந்து செயற்கை வினை நெக்ஸ்ட் பாருங்க ஒலி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் ஆன்சர் வந்து ஒலி ஒலி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினைவாகும் ஆன்சர் வந்து ஒலி நெக்ஸ்ட் பாருங்க கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருவமாறு குறிக்கிட அதாவது குறிப்பிடப்படுகிறது பாருங்க அந்த ஃபார்முலா ஜிஎஸ் பிளஸ் ஓ டூ ஜி கியூஸ் சிஓ டூ ஜி இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது ஆன்சர் பாருங்க செயற்கை வினை எரிதல் வினை மீளா வினை ஓகே ஆன்சர் வந்து செயற்கை வினை எரிதல் வினை மீளா வினை நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்த் கொஸ்டின் என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் ஏ கியூ பிளஸ் பிஏசிஎல் டு ஏகியூ கியூஸ் பிஏ எஸ்ஓபூர் எஸ் அந்த அம்புக்குரி வந்து கிழருக்கு ஓகே அடுத்து ப்ளஸ் டூ என்ஏசிஎல் ஏகியூ என்ற வேதி சமன்பாடு பின்வருவனவற்றுள் எவ்வகை வினையை குறிக்கிறது ஆன்சர் வந்து படிவாதல் வினை ஓகே ஸோ ஆன்சர் வந்து வீழ் படிவாதல் வினை ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து கொஞ்சம் கன்வியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை ஃபஸ்ட்டு பாருங்க இயக்கத்தன்மை உடையது செகண்டு சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம் நெக்ஸ்ட்டு மீளா வினைகள் சேம் வேதி சமநிலையை அடைவதில்லை அதாவது மீ மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை போர்த்து ஒன்று வந்து வினைப்படு பொருள் மற்றும் வினை வினை பொருள்களில் செறிவு வேறுபடலாம் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மற்றும் மூணு ஓகேவா ஸோ வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னா இயக்கத்தன்மை உடையது இதுக்கு ஆன்சர் வந்து இயக்கத்தன்மை உடையது சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம் தேடு வந்து மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை ஓகே ஆன்சர் வந்து ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் எஸ் ப்ளஸ் டூ கஜிசியல் ஏகியூ க்யூ எக்ஸ் சிஎல் டூ ஏ ப்ளஸ் கச்சு டூ ஜி என்ற ஒற்றை இடைபெர்ச்சி வினையில் எக்ஸ் என்பது பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆன்சர் வந்து ஒன்று நாலு ஓகேவா ஸோ ஒன்று வந்து இசட் எண் ஃபோர்த்து வந்து எம்ஜி ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பின்வருவனவற்றொருள் எது தனிமம் ப்ளஸ் தனிமம் கியூஸ் சேர்மம் வகை அல்ல இதுக்கு ஆன்சர் பாருங்கள் டூ சிஓ ஜி ப்ளஸ் ஓ டூ ஜி கியூஸ் டூ சிஓ டூ ஜி ஓகே இதுதான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட்டு எய்த்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வருவனொற்றுள் எது வில் படிவாதல் வினையை குறிக்கிறது இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஏஏகியூ பிளஸ் பிஏக்கியூ கியூஸ் சிஎஸ் பிளஸ் டிஏக்கியூ ஓகே பின்வருவற்றுள் எது வில் படிவாதல் வினையை குறிக்கிறது ஆன்சர் வந்து ஏஏகியூ ப்ளஸ் பிஏக்கியூ க்யூஸ் சிஎஸ் பிளஸ் டிஏகியூ ஓகே நெக்ஸ்ட் ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு மூணு எனில் அதன் ஓஹெச் மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனி சரிவு என்ன இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்று இண்டு பத்தின் அடுக்கு மைனஸ் பதினொன்று எம் ஓகே ஒன்று இண்டு பத்தின அடுக்கு மைனஸ் பதினொன்று எம் பத்து பாருங்கள் தூளாக்கப்பட்ட சிஏ சிஓ த்ரீ கட்டியான சிஓ த்ரீயை விட தீவிரமாக வினைபுரிகிறது காரணம் அதிக புறப்பரப்பளவு அதிக புறப்பரப்பளவு ஓகே அடுத்து பாருங்க நிரப்புக நிரப்புக்ட் கொஸ்டின் அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து நடுநிலையாக்கல் வினை ஓகே ஸோ அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை வந்து நடுநிலையாக்கல் வினை என்று அழைக்கப்படுகிறது செகண்ட் கொஸ்டின் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலகம் வினை புரியும் போது டேஸ் வாயு வெளியேறுகிறது இதுக்கு ஆன்சர் வந்து ஹைட்ரஜன் வாயு ஓகே ஸோ ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயு வாய்வு கொஸ்டின் பாருங்க பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு ஆன்சர் வந்து இயற்பியல் வினை பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா இயற்பியல் வினை நெக்ஸ்ட் ஒரு ஃபோர்த் கொஸ்டின் ஒரு பழச்சாரின் பிஹெச் மதிப்பு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இதனுடன் நேர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் பிஹெச் மதிப்பு என்ன அதாவது அதிகமாக இருக்கும் ஓகே ப ஒரு பலச்சாரின் பிஹெச் மதிப்பு வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு இதனோட நேர்த்து சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதை நான் பிஹெச் மதிப்பு வந்து அதிகமாகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பொருள் பொருளாகத்தின் மதிப்பு டேஸ் ஓகே இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு வந்து டேஷுன்னு கொடுத்துருக்கு இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இண்டு பத்தினடுக்கு மைனஸ் பதினாலு ஒன்று இண்டு பத்தினடுக்கு மைனஸ் பதினாலு

விடை வந்து சிதைவு வகை வினைவாகும் மின்னார் பகுப்பு வந்து சிதைவு வகை வினைவு ஆகும் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளை பொருட்களின் எண்ணிக்கை டேஸ் ஒன்று ஆன்சர் வந்து ஒன்று தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளை பொருட்களின் எண்ணிக்கை ஒன்று அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க வேதி எரிமலை என்பது டேஸ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும் வேதி எரிமலை என்பது சிதைவு வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும் ஓகே அடுத்து பாருங்க பத்தாவது கொஸ்டின் ஹைட்ரஜன் ஹச் பிளஸ் நீரில் கரைவதால் உருவாகும் அயனே டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஹைட்ரஜன் ஹச் பிளஸ் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனே டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு ஆன்சர் வந்து ஹைட்ரோனியம் அயனி ஓகே ஆன்சர் வந்து ஹைட்ரோனியம் அயனி அடுத்து பாருங்கள் சரியாக தவறாக தவறாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து க சரியான விளக்கம் கொடுக்கணும் ஓகே சில்வர் உலகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயு இடப்பெருச்சி செய்ய வல்லது சில்வர் உலகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயு இடப்பெருசி செய்ய வல்லது இதுக்கு ஆன்சர் வந்து தவறு விளக்கத்தை பாருங்க சில்வர் உலகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெருச்சி செய்ய இயலாது ஓகே கொஸ்டின் வந்து செய்ய முடியும் அப்படின்ட்டுருக்கு ஆனால் ஹைட்ரஜன் வாயை இடப்பெருச்சி செய்ய முடியாது தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ ஆன்சர் வந்து தவறு அடுத்து பாருங்கள் எஸ்ஓ த்ரீ கமா சிஒ டூ கமா என் போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மலைத்திரின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் ஓகே இதுக்கு ஆன்சர் வந்து சரி மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரு மீள் சமநிலையில் வினை விளைபொருட்கள் மற்றும் வினை படு பொருட்களின் செறிவு சமமாக இருக்கும் ஓகே இதுக்கு ஆன்சர் வந்து தவறு ஒரு மீள் வினையின் போது சமநிலையில் வினை விளை பொருள் மற்றும் வினை படு பொருட்களின் செறிவு மாறுலியாக இருக்கும் இதுக்கு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சமமாக இருக்குன்னு கொடுத்துருக்கு ஆனால் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஆன்சர் ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து தவறு அடுத்த நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மீள் வினையின் ஏதேனும் ஒரு வினை பொருளை அவ்வப்போது நீக்கும்போது அவ்வினையின் விளைச்சல் அதிகரிக்கிறது அதாவது ஒரு மீள் வினையின் ஏதேனும் ஒரு வினை விலை பொருளை அவ்வப்போது நீக்கும்போது அவ்வினையின் விளைச்சல் அதிகரிக்கிறது இதுக்கு ஆன்சர் வந்து சரி அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் பீகஸ்ட் தாளை ஒரு கரைசலில் நனைக்கும் போது மஞ்சளாக மாறுகிறது எனவே அக்கரைசல் காரத்தன்மை கொண்டது இதுக்கு ஆன்சர் வந்து தவறு பீகஸ்ட் தாளை ஒரு கரைசலில் நினைக்கும் போது மஞ்சளாக மாறுகிறது எனவே அக்கரைசல் அமிலத்தன்மை கொண்டது ஓகேவா ஸோ கொஸ்டின் வந்து காரத்தன்மைன்றிருக்கு அது வந்து தப்பானது கரெக்டானது வந்து அமிலத்தன்மை ஓகே ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து தவறு ஓகே அடுத்து பாருங்கள் பொறுத்துக வினையின் வகைகளை அடையாளம் காண்க அதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இதில் வந்து கொஸ்டின் வந்து ப்ளூ கலர் இன்கிட்ட இருக்கேன் ஆன்சர் வந்து பின்கு கலர் இன்கிட்ட வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு பாருங்கள் என்ஹெச் ஃபோர் ஓஹெச் ஏகியூ ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஓஓஓஹெச் ஏகூ க்யூஸ் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓ என் ஹெச் ஃபோர் ஏகூ ப்ளஸ் ஹெச் டூ ஓ ஒன் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை அதாவது இந்த ஃபார்முலா வந்து நடுநிலையாக்கள் வினை கூட ஃபார்முலா ஓகே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இசட் என் எஸ் ப்ளஸ் சியு எஸ்ஓ போர் ஏ கியூ கியூஸ் இசட் என் எஸ்ஓ போர் ஏ ப்ளஸ் பிளஸ் சியுஎஸ் இதுக்கு ஆன்சர் வந்து ஒற்றை இடைப்பெயர்ச்சி வினை ஓகே ஒற்றை இடைப்பெயர்ச்சி வினை அடுத்து பாருங்கள் இசட் என் சிஓ த்ரீ எஸ் வெப்பம் கியூஸ் ஓ எஸ் ப்ளஸ் சிஓ டூ ஜி இதுக்கு ஆன்சர் வந்து வெப்ப சிதைவு வினை ஓகே ஸோ வெப்ப சிதைவு வினை ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் சி டூ ஹச் ஃபோர் ஜி ப்ளஸ் ஹச் ஃபோர் ஓ டூ ஜி கியூஸ் டூ சிஓ டூ ஜி ப்ளஸ் டூ ஹச் டூ ஓ ஜி ப்ளஸ் வெப்பம் இதுக்கு ஆன்சர் வந்து எரிதல் வினை ஓகே ஸோ இவ்வளோதான் கொஸ்டின் மொத்தம் பத்தாவது படத்தில் வந்து இருபத்தி ஒம்போது கொஸ்டின் இருக்குது ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு ஒரு சின்ன மோட்டிவேஷன் பாருங்க அடுத்து கடவுள் எந்த கடமையும் செய்வதற்குரிய நேரம் அளிக்காமல் சுமத்துவது இல்லை கவலையின்றி செயல்படுங்கள் ஓகேவா ஸோ கடவுள் வந்து நமக்கு நேரம் இல்லாமல் எந்த வேலையுமே வந்து கொடுக்கல ஓகேவா அவர் நேரத்தை கொடுத்து தான் நமக்கு அதற்குடைய வேலையும் கொடுக்காரு ஸோ நம்ம தான் நேரத்தை சரியாக யூஸ் பண்ணாமல் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னாலே நம்மளால் எல்லா வேலையுமே கரெக்டாக பண்ண முடியும் எல்லா செயலையுமே வெற்றி அடைய முடியும் ஓகே ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் எப்படி வேணால் போட்டோம் எப்படி வேணால் நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை வந்து நம்ம நேரத்தை வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளால் வெற்றி பெற முடியும் வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும் ஓகே நீங்கள் வா வெற்றி அடைய எங்களோட வாழ்த்துக்கள் ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்தோம் இல்லையா லெசன் டென் இதே மாதிரி லெசன் நயன் வரைக்கும் இப்போ ஒன் டூ நயன் வரைக்கும் பார்க்குறோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அதே மாதிரி எங்களோட டெலக்ராம் லிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் டெலகிராம் லிங்க் இருக்கும் அதிலேயே நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது மாதிரி மேலும் தகவல் வேணும் அப்படின்னா எங்களோட எஸ்எஸ்ஆர் ஐஐசி எஜுகேஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்